ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன விலாக் அப்படின்னா, ஒழுங்காக பேசுனா நீ சார், திருப்பதி விலாக். ஸோ திருப்பதிக்கு வந்து நாங்கள் போக போகிறோம், ஃபேமிலியாக போக போகிறோம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து திருப்பதி ஃபேமிலியாக போக போகிறோம். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து நானே, எங்கள் அம்மா, என்ன மூணு பேரும் சென்னை போயிடுவோம். சென்னையிலேருந்து எங்கள் பெரியம்மா, எங்கள் பெரியப்பா, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, நாங்கள் ஆறு பேரா? ஆமாம், நாங்கள் ஆறு பேரும் சேர்ந்து திருப்பதி போக போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போக போகிறோம். ஸோ யா, நான் வந்து வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சு, உங்கள் மூஞ்சி மட்டும் க்ளீனாக பல பலன் இருக்கு. குளிச்சிருக்கேன், இந்த மாதிரி தான் எனக்கு பிக்மெண்டேஷன். என்ன ஒரு க்ரீம் போட்டேங்க, போட்டோன்னு இந்த வாய் சைட்லலாம் பிளாக் பிக்மெண்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணல, அதனால நான் வந்து பவுடர் போடுவேன். பவுடருக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன், மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன், அப்புறம் பவுடர். இந்த நாள் தான் யூஸ் பண்ணேன், எப்போவுமே நான் தான் யூஸ் பண்ணேன். போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு அவங்கள வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ வேற சொல்லுமா? வெரி போரிங். மினிட்ஸ் லேட்டர் ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் நான் சென்னை போகிறது, ட்ரெயினில் போகிறது, அங்கே திருப்பதி போகிறது, கோயில் போகிறது, கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் வரக்கூடியது, ஸோ அங்கே காட்ட முடியாது. அப்புறம் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் என்னோடய சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, One eternity later. ஸோ எஸ், நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய அவுட்ஃபிட். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஃபேஸு, ஏன்னா கொஞ்ச நேரம் தான் தூக்கம் இருந்துச்சு, அதனால் ரொம்பவே டயர்டாக இருக்குது ஃபேஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து சும்மா நான் வந்து போனி டெயில் தான் போட்டிருக்கேன். ஸோ ஓகே, நோட்டிஃபிகேஷனாக வருது மார்னிங்கு. என்னது, ஒன்றும் இல்லை. ஓகே, நாங்கள் வந்து பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிட்டோம். தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கோம், போயிட்டுருந்தோம். திருநெல்வேலியில் தான் ட்ரெயின் ஆக்சுவலாக. அண்ட் பஸ்ஸில் வந்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் வீடியோ எடுத்தோம். அது யார் பார்த்தாங்க யார் பார்க்கலன்னு எங்களுக்கு தெரியாது. அண்ட் ஃபேஸ் பார்த்திங்களா, ரொம்ப டயர்டாக இருக்கேன். நாங்கள் திருநெல்வேலி போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு எடுத்த வீடியோ தான் இது. அண்ட் வெயில் வந்து செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு காலையிலே. எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய ஹாய் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும். அண்ட் நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட வந்துட்டோம், ரொம்ப பசிச்சு. காலையில் 7:30 நாங்கள் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, நான் வந்து தோசை வடை சாப்பிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக பில் வந்துருச்சு. அண்ட் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 2 hours மேலே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் எங்கள் அம்மா கிட்ட வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தேன். அண்ட் அவங்க சொன்னதை நீங்களே பாருங்க. ஆனந்தே எனக்கு காதே கேட்க முடியுது. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நாள் அப்புறம் ட்ரெயினில் போகிறது நல்ல சந்தோஷமாக இருக்கு. என்ன சந்தோஷமாக இருக்குது? எங்கே போகிறது? திருப்பதி, சென்னைக்கு. சென்னையிலேருந்து திருப்பதி. சொல்லு. அப்புறம் ட்ரெயின் வர்றதுக்கு 1 hour மேலே ஆச்சு. ஸோ வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ரீல்ஸ் பண்ணது நீங்களே பார்த்துட்டு வாங்க. லைஃபை கொஞ்சம் கூட சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் அஞ்சலி. சீரியஸாக இருந்து ஓ லைஃப்பில் நீ என்னத்தை கண்ட? என் மனசு என்ன சொல்லுதோ நான் அதை மட்டும் தான் செய்கிறேன். அதனால விளைவுகள் எதுவாக இருந்தாலும் யாரையும் பிளேம் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு டென்ஷனாக இருக்கலாம், ஆனால் இது கோல்டன். ஏழை இப்படி பண்ணுறியா? கிறுக்கு மெண்டல் பயில். ஆஃப்டர் அ லாங் வெயிட், ஒரு வழியாக ட்ரெயின் வந்து வந்துருச்சு. குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் தான் நாங்கள் வந்துட்டு போனோம். இது வந்து போய் ரீச் ஆகிறதுக்கே நைட் ஆயிடுச்சு. அண்டு ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. சீட்டில் உட்காந்துட்டோம் போயிட்டு. அண்ட் எனக்கு வந்து S2, என் அண்ணனுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து S9 இருந்துச்சு. ஸோ நான் மட்டும்தான் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் திருநெல்வேலியிலேருந்து வந்து இந்த ட்ரெயின் வந்து கிளம்பிச்சு. கிளம்புனதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு ஒரு பெரிய பாயாக போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் போகும்போது இந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஸ்லோமோவில் ஒரு வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
sit and do nothing. I wish we were bold to just fly away. I don't wanna care. Just be here and I'm good alone. I'll be okay, miss you like an old friend. Too scared now, thinking I should call up, I'm not. ஒரு வழியாக முட்டி மோதி சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம் அப்படின்ட்டு. அண்ட் அங்கேருந்து நாங்கள் ஆட்டோவில் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போனோம். இன்றைக்கி நைட்டு போன டயர்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டோம், கவர் பண்ண முடியல. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 4:00 திருப்பதிக்காக நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த கிளிப் தான் இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அங்கேருந்து நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 2.5 hours அப்புறம் திருத்தணியில் ஒரு ஹோட்டலில் வந்து நிப்பாட்டினாங்க. அங்கே சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸையுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்து போகிற மலை மேலே உள்ள லொக்கேஷனு. இது வந்து நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் நான் வந்து எடுத்தேன். அண்ட் தரிசனம் போகிறது வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அங்கே ஃபோன் வந்து வாங்கி வச்சுட்டாங்க, ஸோ அதனால் எடுக்க முடியல. அண்ட் மதியானம் வந்து தரிசனம் முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து சாப்பாடு, அங்கே ஆம்பியன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயுமே ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். Let's live down by the water, watch it come and go home. I wish we were both. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து தரிசனம் முடிச்சுட்டு திருப்பதியிலேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டல் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஸ்வேதா. டாடா.